हेलो फ्रेंड्स ना उंगा आस्क जानसी सुवेना मजहर नरिये पेर वंदु उंगा माड़ी टूर पोड़ुंगे अप्डीन सोन्नांगे अदुकान व्लॉग दा इदु ஒரு மாடியில என்னெல்லாம் செய்யலாம் மொட்டை மாடியில அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு மினி பண்ணையே செட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல, ஏன்னா இது நாங்கள் ஏப்ரலில் அதாவது லாக்டவுன் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி வெரி ஃபியூ மந்த்ஸ் தான் ஆகுது. அதனால் இப்போ நான் ஓவராலாக ஜஸ்ட்டு சுற்றி காமிச்சிட்றேன். மறுபடியும் ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து நல்ல விளைச்சல் வந்ததுக்கப்புறமா இன்னொரு டூர் போடுறேங்க. இங்கே நாங்கள் ஷெட்டு போட்டிருக்கோம், இங்கேயும் கோழிகள் வளர்த்துறோம். இங்கே ஒரு ஷெட்டு, இங்கேயும் கோழிகள் வளர்த்துறோம். உள்ளே வந்து ஆடுகள் வளர்க்குறோம். ஆட்டுக்கு நாங்கள் பரன் போட்டிருக்கோம், அங்கே ஆடுகள் இருக்குது. இங்கே வந்து கோழி குஞ்சு இருக்குது. ஸோ இது ரைட் சைடு. இப்படியே வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் போட்டிருக்கோம். ஊஞ்சலுக்கு பேக் சைடு வந்து அசோலா வளர்க்குறக்காக 2 அசோலா பெட்டு வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து மண்புழு உரம், செம்மண், கார்டனிங் டூல்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கோம். ஸோ இப்படியே வரும்போது ரைட் சைடு தான் மாடித்தோட்டம். மாடித்தோட்டம் தான் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டு, ஒரு லில்லி பாண்டு வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து மீன் குஞ்சுகள் இருக்குது. இதில் வந்து நாங்கள் வந்து மோட்ரு செட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கோம். அதை நான் தனி வீடியோவாக நான் போடுறேன். இப்போ இந்த செடிகள்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் பண்ணி ஃப்ளோருக்கு எல்லாம் கடப்பக்கல் வாங்கி வச்சு கடப்பக்கல் மேலே தொட்டிகளெல்லாம் செட் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே எங்கள் கெமிக்கல் கம்பெனியில் இருக்கிற கேன் வந்து நாங்கள் வெட்டி தான் வச்சுருக்கோம். மண் கலவை தயார் பண்ணி இதிலெல்லாம் விதை போட்டிருக்கேன். அவரைக்காய் விதை போட்டிருக்கேன். இதில் வந்து குடமிளகாய் விதை, இதில் தக்காளி விதை, இதில் வந்து மேரிகோல்டு, இது வந்து சோளக்கருது, அகத்தி, வெள்ளை முள்ளங்கி, இன்னும் சிலதெல்லாம் வந்து காலியாக வச்சுருக்கேன். விதைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து முளக்கீரை வச்சுருக்கேன். இதுவும் சோளந்தான். ஆடுகளுக்காக தொட்டி காலியாக இருக்கிறனால இப்போதைக்கு சும்மா டெம்பரரியாக போட்டிருக்கேன். இங்கே வந்து சிறுகீரை விதை போட்டிருக்கேன். இங்கே வந்து பெரிய பெரிய மரங்கள். இது வந்து மேங்கோ, செவ்வாழை, சப்போட்டா, புடலங்காய் அண்ட் பாவக்காய் இங்கே இருக்குது. பாவக்காய் வந்து குட்டியாக அழகாக காய்ச்சிருக்கு. இந்த இடத்துல எலுமிச்சை, இதெல்லாம் வந்து இப்போ தான் சின்ன சின்னதாக, எல்லாம் 2 மந்த்ஸ் தான் ஆச்சு. சிலதெல்லாம் அதுக்குள்ளாரியே காய்ச்சிருச்சு, சிலதெல்லாம் வந்து விதை போட்டு கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. இங்கே வந்து சிறுகீரை இருக்குது, வெள்ளை நாவல் பழம் இருக்குது. இப்போ ட்ரிப் இரிகேஷனில் எல்லாத்துக்கும் தண்ணி ட்ரிப் ஆகிட்டுருக்கு. இதை பற்றியும் நான் வீடியோஸ் போடுறேன். கருவேப்பிலை இருக்குது, மருதாணி இருக்குது, ரம்பாயலை இருக்குது, வெந்தயக்கீரை, தண்டுக்கீரை, செங்கீரை, இது வந்து புதினா, இது வந்து கொத்தமல்லி, இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து பாலக்கீரை, இது வந்து சேனக்கிழங்கு, இது வெள்ளரி, இதில் வந்து இஞ்சி போட்டிருக்கேன். இன்னும் வந்து இப்போ தான் சின்னதாக குறுத்து வந்திருக்கு, இன்னும் பெருசாக வளரலை. இதில் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். இது தண்டுக்கீரை. இது லெமன் கிராஸ். இது வெண்டைக்காய், இப்போ தான் நான் அறுவடை பண்ணேன். இங்கே வந்து தக்காளி இருக்குது. இது ரொம்ப இலை, பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க அது. இது வந்து கத்திரிக்காய். அங்கே வந்து லில்லி பூச்செடி இருக்குது. இது சிறு குறிஞ்சான், பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலை. இது இது செம்பருத்தி, மல்லிகை, கொடி அவரைக்காய், பீக்கங்காய். இங்கே பீட்ரூட் விதை போட்டிருக்கேன். இது வந்து அறுவதான்னு சொல்லுவாங்க, ஒரு மூலிகை செடி, சதாப்பேலைன்னு சொல்லுவாங்க அது. பரண்டை வளர்ந்துட்டுருக்கு. இங்கே வந்து பசலைக்கீரை இப்போ தான் நட்டு வச்சுருக்கேன். இங்கே ரோஸ் குச்சி, அது மட்டும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு கிளான்ஸ் அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒரு ரோ நடுவில் வந்து பாதை மாதிரி விட்டுருக்கேன். இதில் வந்து 3-3 இருக்குது. அங்கே 2-2 ட்ரே மாதிரி வச்சுருக்கேன். அப்படியே ரைட் சைடு இப்படி ஒரு ரோ,
இங்க வந்து ரெண்டு ரெண்டா அப்படியே வச்சு கடைசி வரைக்கும் அப்படியே வச்சிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இது மூணு மூணா ஒயிட் கலர் கேன் வச்சு அங்க வந்து ப்ளூ கலர் கேன். அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படினா இங்க ஒரு பாதை. சோ இந்த பாதை வழியா போனா இந்த மாதிரி இப்போ ட்ரிப் இரிகேஷன்காக இந்த மாதிரி அழகா ஸ்ப்ரேயர் ஆகற மாதிரி வச்சிருக்கேன். இது எல்லாமே நான் செட்டிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோஸ்ல சொல்றேன். ஸோ ஆக்சுவலாக இது சம்மருக்கு வந்து ரொம்பவே இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து நல்ல ஒரு இது கொடுக்கும், ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்கும், நல்ல ஆம்பியன்ஸ். மேலேயும் தொட்டி இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கிட்ட 100க்கும் மேலே செடி தொட்டிகள் இருக்குது. நானும் என்னோடய கணவரும் தான் இதில் முழுசாகவே பராமரிப்புகள் செஞ்சுக்குவோம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பின்னால் நான் திரும்ப போடுறேங்க. அப்போ நல்ல க்ரீனிஷாக இருக்கும். ஏன்னா இப்போ போட்டு 3 மந்த்ஸ் தான் ஆச்சு. அதுவும் இப்போ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி இப்போ தான் வந்து 1 மந்த் ஆகுது. இன்னும் நான் சரியாக விதை போட்டது இன்னும் முளைக்காமல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு தண்ணி எங்கேருந்து எடுக்குது அப்படின்னா மோட்டருங்க. மோட்ரு செட் பண்ணியிருக்கேன், டைமர் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இருந்து தான் தண்ணி வந்து எடுக்குது. ஏன்னா இதில் வந்து அந்த மீன் கழிவுகள் தண்ணி வந்து ரொம்ப நல்லது செடிக்கு. அதனால் இதிலிருந்து தண்ணியை எடுத்து அதுக்கு கொடுத்துரும். இதுக்கு தண்ணி தேவை அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல டியூப் போட்டிருக்கேன். பைப் வந்து இங்கே இருக்குது. ஸோ பைப்பில் டியூப் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது. இது வந்து அசோலா. இது வந்து ஹைட்ரோபோனிக்ஸ்க்காக வேண்டி ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு பாக்கி இருக்குது. நான் ஃபுல்லாக ஒர்க்கு முடித்ததுக்கப்புறம் போடுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி பண்ணை, அதாவது மீன் இதில் இருக்குது, ஆடு அங்கே இருக்குது, கோழிகளும் அங்கே இருக்குது. இது வந்து கொஞ்சம் நான் வந்து எனக்காக ஓப்பன் ஸ்பேஸ் வேணும். தேவையில்லாததெல்லாம் அப்பப்போ போட்டு வைப்போம், அப்புறம் வந்து நம்ம தூக்கி எடைக்கு போடுவோம். அதேமாதிரி வெயிலில் ஏதாவது காய வைப்போம், அது மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. இது டேங்க் அடியில் ஒரு குட்டி ரூம். ஏதாவது நம்ம வந்து திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இங்கே கோழி தீவனம், ஆட்டு தீவனம் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கோம். இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து மாடி அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் மாதிரியே நாங்கள் உருவாக்கிட்டோம். என்னோடய கனவு ஃபார்மோட ஒரு மினியேச்சர்னு சொல்லலாம் இதை. ஸோ எங்கள் மாடி தோட்டம், எங்கள் மாடி ஃபார்ம், ஏஜே மினி ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாட்ச் பண்ண எல்லாருக்கும். தேங்க்யூ. Ask Jhansi Home Care Products. இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjhansi.com பாருங்கள்.